Hi friends, welcome back to நம்ம சேனல் வேலூர். இதுதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் எங்கள் சேனலை பார்க்குறதா இருந்தால் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் ஆகும். இன்றைக்கி ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா சாஃப்டான ரவா லட்டு. அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். இது ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி. ஃபஸ்ட்டு அதுக்கு தேவையானது ஒரு கப்பு ரவை, முக்கால் கப்பு சர்க்கரை, தேவையான அளவுக்கு முந்திரியும் திராட்சையும் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நான் ஒரு பேன் ஹீட் பண்ணிவிட்டு அதில் 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். அதில் ஃபஸ்ட்டு நம்ம உடச்சி வச்சுருக்க முந்திரி ஆட் பண்ணிக்கலாம். முந்திரியை வந்து ஃபஸ்ட்டு ஆட் பண்ணி அதை வறுத்தெடுத்துக்கலாம். நல்லா பொன்னிறம் வர அளவுக்கு நல்லா வறுத்துடலாம். இது எவ்வளோ நல்லா ரொம்ப சிறுந்தியில் வச்சு வதக்குங்க. அப்போ தான் வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் நம்மளுக்கு சாப்பிட்றப்ப. நெக்ஸ்ட்டு இப்போ திராட்சை ஆட் பண்ணிக்கலாம். காஞ்ச திராட்சை ஆட் பண்ணிக்கலாம். அதுவும் நல்லா உப்பி வர அளவுக்கு நம்ம சிறுந்தீலியை வச்சு நம்ம வதக்கும்போது நல்லா நம்மளுக்கு கலர் கிடைக்கும். நெய் மட்டும் விட்டுட்டு பருப்பு மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள், நம்மளை ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்க ட்ரை நட்ஸ் எடுத்து வச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு இருக்க நெய்லேயே வந்து நம்ம ரவையை போட்டு அதையும் வறுத்தெடுத்துக்கலாம். இதுவும் சிறுந்தீலையை வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. இது எப்படி வதக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா ப்ரௌன் கலரில் வரணும். பொன்னிறமாக வந்த அப்புறமா நம்ம இதை வந்து ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், நான் வதக்கிட்டுருக்கேன், நல்லா உப்பி வந்திருக்கு. கொஞ்சம் பார்க்குறதுக்கே ரவை நல்லா வாசனையாகவும் இருக்குது. ரவை வதக்க வதக்க எண்ணெயில் ரொம்ப ஸ்மெல் நல்லா இருக்குது. இந்த ரவா லட்டு மட்டும் இல்லாமல் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு பூந்தி லட்டும் தரேன், ஐகான்லேயும் தரேன். நெக்ஸ்ட்டு ஒரு நம்ம எடுத்து வச்சுருக்க சர்க்கரையை மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம். அதில் 2 ஏலக்காய் ஆட் பண்ணிக்கலாம். ஏலக்காயோட தோலை மட்டும் நம்ம எடுத்துடலாம். ஏன்னா அது வந்து வாயில் சாப்பிடும்போது கொஞ்சம் ஏதாவது டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். இல்லை உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து கொப்பரையை நல்லா துருவி வச்சுருக்கேன். கொப்பரை தேங்காய் ஒரு மிக்சிங் பவுலுக்கு ஃபஸ்ட்டு ரவை ஆட் பண்ணிட்டோம். நல்லா சூடான பால் 1 கிளாஸ் எடுத்திருக்கோம். நெக்ஸ்ட்டு பவுட்ரு பண்ண சர்க்கரை, தேங்காய், அப்புறம் நட்ஸ், நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரி திராட்சை. ஃபஸ்ட்டு நம்ம இதில் வறுத்து வச்சுருக்க முந்திரி திராட்சையை கலந்துடலாம். கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க, ஏன்னா கார்னிஷ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். இதோட நம்ம துருவி வச்சுருக்க தேங்காவை ஆட் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக வந்து நம்ம சர்க்கரை பவுடரை ஆட் பண்ணிக்க போகிறோம். ரொம்ப சாஃப்டாக இருக்கும் லட்டு. கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், இதுதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் எங்கள் சேனலில் பார்க்குறதா இருந்தால் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். நம்ம சர்க்கரை போட்ட உடனே பாருங்கள், நல்லா அதை சூடோடு நம்ம பிசையும் போது தான் நம்மளுக்கு நல்லா கொஞ்சம் சர்க்கரை வந்து மெல்ட் ஆகிற மாதிரி இருக்கும். பவுடர் பண்ணி வச்சதுனால நம்மளுக்கு நல்லா மெல்ட் ஆகும். இப்போ சூடாக இருக்க பாலை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிட்டு வரலாம். ஒரு பக்கமாக ஆட் பண்ணிட்டு வாங்க. ஃபுல்லாக போட்டோன்னா நம்மளுக்கு சீக்கிரமாக அது வந்து காஞ்சிரும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன், சூடான பால் ஒரு பக்கமாக ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக பிசைஞ்சிக்கலாம். பிசைஞ்ச உடனே நம்ம கொஞ்சம் கையில் எண்ணெய் இல்லைன்னா நெய் ஆட் பண்ணிவிட்டு உருண்டை பிடிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். பாருங்கள், நான் கொஞ்சந்தான் பிசைஞ்சிட்டு அப்புறம் உருண்டை பிடிக்க ஆரம்பிக்கிறேன். ஒரு ரவுண்ட் ஷேப் அளவு ரொம்ப பாருங்கள். அது மேலே நம்ம தனியாக எடுத்து வச்சுருக்க முந்திரி திராட்சை இந்த மாதிரி வந்து கார்னிஷ் பண்ணிக்கலாம். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ரொம்ப சாஃப்டான ஒரு லட்டு. இப்போ பாருங்கள், நான் இதோட நான் இனி நிறைய செஞ்சு எடுத்து காட்டுறேன். உங்களுக்கு இருக்க எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக பால் போட்டு பிசைஞ்சி பிசைஞ்சி உருண்டை பிடிச்சி நான் உங்களுக்கு லட்டு காட்டுறேன். இப்போ நம்மளோட சாஃப்டான ரவா லட்டு வந்து ரெடி ஆகிடுச்சு. நான் எடுத்து வச்சுருக்க இன்னும் கொஞ்சம் முந்திரி திராட்சை எல்லாமே கார்னிஷ் பண்ணியிருக்கேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் வெள்ளூருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.